வணக்கம் நண்பர்களே உங்கள் எம் எஸ் தமிழகம் முழுக்க இப்போதைக்கு கல்லூரி மாணவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வேணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போது ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நிலமை ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்குது அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் அல்லது வந்து ஜாபுக்கு போகிறது இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து எக்ஸாம்ஸ் நடக்காதனால தள்ளி போய்கிட்டே இருக்குது அடுத்து ப்ராஜெக்ட் வேறு செய்யணும் எப்படி செய்கிறது இந்த மாதிரியான கவலைகள் எல்லாமே வந்து அவங்கள அரிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ எக்ஸாம் வந்து இப்போது நேரடியாக வைக்கிறதுக்கு டைரக்ட் எக்ஸாமாக வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொரோனா குறைச்சிக்கிட்டு பல்வேறு தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை வச்சு பார்த்தா பிப்ரவரி பதினஞ்சு வரைக்குமே எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறதுக்கு சிரமங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது பை சான்ஸ் கொரோனா குறைஞ்சி முன்கூட்டியே எக்ஸாம் வந்தால் சந்தோஷந்தான் ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி இப்போ இருக்கிற மாதிரி தெரில டே பை டே கொரோனா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ எல்லார்த்தோட ஆசையும் எங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வேணும் ஆசைன்னு சொல்கிறத விட அவங்களோட எதிர்காலம் கருதி அவங்க அதை கேட்குறாங்க தமிழக அரசு அது குறித்து என்ன விதமாக பரிசீலிக்க போகுது அப்படின்னு தெரில இந்த சூழ்நிலையில் ஒரு சில மாணவர்களுக்காச்சும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது அது வெளியிடப்பட்டிருக்கிறது வந்து சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டியிலிருந்து வெளியிடப்பட்டிருக்குது பல்வேறு காரணங்களால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் எம்ப்ளாய்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கருத்தில் வச்சு எக்ஸாம்ஸை வந்து நம்ம தள்ளி போட முடியாது இந்த கொரோனா சூழ்நிலையினால் இப்போ நம்ம எக்ஸாமை ரீஷெட்யூல் பண்ண வேண்டி வந்திருக்கு அதனால் வெகு சீக்கிரம் எக்ஸாம்ஸை நடத்த வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஜூனியர் பேட்சுக்கு வந்து இதை டிலேவை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸாம்ஸை வந்து ஆன்லைனில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இதற்கான ஷெடியூல் வந்து வரக்கூடிய ஜனவரி பதினேழுக்கு முன்னால் வெளியிடப்படும் எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அந்த டைமில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாம் தான் ப்ரோட்டோகால் முறையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் வந்து கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது தான் மற்ற மாணவர்களும் இது போன்றது ஒரு அறிவிப்பை தான் தமிழக அரசுக்கிட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெகு விரைவில் தமிழக அரசு ஒரு முடிவெடுத்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதிட்டு அவங்களோட லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான வழிவகைகளை தெரிவிக்குவாங்க டிலேயாக டிலேயாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை அடுத்தடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட நிலமையும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் இப்போ ஸ்டடி லீவ் தான் விட்டுருக்காங்க அதனால் காலேஜும் நடத்த முடியாது அவங்களோட ஸ்டடீஸும் கண்டினியூ பண்ண முடியாது ஸோ நெருக்கடி அவங்களுக்கு நிறையாவே இருக்கத்தான் செய்யுது கண்டிப்பாக தமிழக அரசு மாணவர்களுடைய நலனில் அக்கறை உள்ள அரசாக இருந்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் நாட்டோட எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் மாணவர்களே நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு நல்ல முடிவு அரசிடமிருந்து வரும் அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமில் இந்த வருஷம் சீக்கிரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி